இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஆசனாவோட நேம் பாத்தீங்கன்னா பவன முக்தாசனா. இதனுடைய பெயர் விளக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா, பவன அப்படின்னா காற்று, முக்த அப்படின்னா வெளியேற்றுவது, காற்றை வெளியேற்றக்கூடிய ஒரு ஆசனம். இது என்னென்ன பலன்களை உங்களுக்கு தரும் அப்படின்னு பார்த்தோம்னா, அஜீரண கோளாறு இருந்துச்சுன்னா உங்களுக்கு சரியாகும். செரிமானம் சில பேத்துக்கு வந்து சரியா நடக்கல அப்படின்னா, அந்த செரிமானம் சீராக செரிமான உறுப்புகளை நல்லா வேலை செய்ய தூண்டக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஆசனாவா இது இருக்கும். இதனால் ஏற்படக்கூடிய மலச்சிக்கல் பிரச்சனை, ஸோ அது வந்து சரி செய்யப்படும். அப்புறம் வயிற்றுல இருக்க காற்று வெளியேறதுனால உங்களுக்கு தொந்தி இல்ல குடலுக்குள்ள இருக்கக்கூடிய காற்று இந்த மாதிரியான விஷயங்கள் வெளியேறி நீங்க ஃபிட்டாகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். முக்கியமா பாத்தீங்கன்னா பெண்களுக்கு இது ஒரு மிகச்சிறந்த ஆசனம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க பிரசவித்த பிறகு ஏற்படக்கூடிய அடி வயிற்று உப்புதல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அடி வயிறு வந்து காத்து நிரம்பி வந்து வீங்கின மாதிரியான நிறைய பேரை வந்து நீங்க பார்க்கலாம் பெண்களை பொறுத்த வரைக்கும். ஸோ அவங்களுக்கு அந்த வயிற்றுல இருக்கக்கூடிய காற்று வந்து வெளியேறி அந்த உப்புதல் வந்து குறையணும் அப்படின்னா, இந்த ஆசனாவை தினசரி நீங்க செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இது உங்களுக்கு வந்து மிகச்சிறந்த ஆசனாவா இருக்கும். அது மட்டும் இல்லாம கர்ப்பப்பையில எதுவும் கோளாறுகள் இருந்துச்சு, குடல் சம்பந்தமா எதுவும் கோளாறுகள் இருந்துச்சு, குடல் புற்றுநோய் கூட வராம தடுக்கக்கூடிய ஆற்றல் வந்து இந்த ஆசனாவுக்கு இருக்கு. அல்சர் பிரச்சனை இருக்கவங்க கண்டிப்பா இதை நீங்க செய்யணும். இதை நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது உடலில் இருக்கும் கோளாறுகள் சரி செய்யப்பட்டு உடல் உறுப்புகள் வந்து சீராக அதனுடைய வேலையை செய்யறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ பெண்களும் சரி ஆண்களும் சரி, இதை காலையில சாயங்காலம் வெறும் வகுத்துல இதை நீங்க வந்து செஞ்சுட்டு வரலாம். யார் யாரெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா, கர்ப்பமா இருக்க பெண்கள் வந்து இதை தவிர்த்துக்கரணும். முதுகெலும்பு பிரச்சனை உள்ளவங்க, கழுத்துல வந்து கழுத்து வலி, கழுத்துல ஏதாச்சும் சர்ஜரி பண்ணிருக்கவங்க இந்த ஆசனா பண்ணக்கூடாது. அப்படி பண்ணணும் அப்படின்னா மருத்துவரோட ஆலோசனை பெற்று ஸோ எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டுட்டு நீங்க அதை வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இதை செய்யறது ரொம்பவே ஈஸி. இந்த ஆசனா எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த ஆசனா பண்றதுக்கு முதல்ல நீங்க நேரா ஃபிளாட்டா வந்து படுத்துக்கிறணும். ஸோ படுத்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு ரெண்டு கால்களையும் இப்போ வீடியோவில் காமிக்கிற மாதிரி மடக்கிட்டு லைட்டாக மேல் நோக்கி அடி வயிற்றை அமுக்கிற மாதிரி நீங்கள் தூக்கணும். ஸோ அது நல்லா அமுக்காதனால நம்ம கைகள் ரெண்டு கைகளையும் வச்சு அமுக்கி நெஞ்சோடு சேர்த்து இழுத்து பிடித்து கழுத்தை வந்து தூக்கி தாடையை வந்து அந்த முட்டிகளுக்கு நடுவில் வந்து ஒட்ட வைக்கணும். ஸோ இதுதான் இந்த ஆசனா. இந்த ஆசனா செய்யும்போது நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, கால்களை தூக்கி அடி வயிற்றை அமுக்கும்போது மூச்சை வந்து உள்ளிழுக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் தாடையை தூக்கி ஒட்ட வச்சதுக்கப்புறம் முட்டிகளுக்கு பக்கத்தில் வச்சதுக்கப்புறம் நீங்கள் இயல்பான மூச்சில் ஒரு 15 seconds வந்து நீங்கள் வந்து இருக்கலாம். முதன் முதல்ல இந்த ஆசனா பண்ணுறவங்க கொஞ்சம் சிரமப்படுவாங்க. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நான் ரெண்டு கால்களையும் தூக்கி ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி இல்லாமல் ஒரு கால்களை மட்டும் மடக்கி அடி வயிற்றோடு அமைக்கி இதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணலாம். ஸோ பண்ணிட்டீங்கன்னா ஒரு கால் அடுத்து லெஃப்ட்னா ரைட்டு இந்த மாதிரி மாற்றி மாற்றி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு 4 நாட்களில் இந்த ஆசனம் வந்து ப்ராக்டிஸ் ஆயிரும். ரொம்பவே உடம்பு வளையாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ அவங்க வந்து ஒரு ஒரு காலாக நீங்கள் பண்ணலாம். ஸோ இல்லை எனக்கு இந்த மாதிரி வருது அப்படின்னா ஆரம்பத்திலே நீங்கள் வந்து இதை பண்ணலாம். பண்ணும்போது வெறும் வயிற்றில் நீங்கள் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. காலை மாலை இரு வேளைகளுமே இந்த ஆசனம் வந்து உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும். இதை ஒரு 15 seconds 3 times நீங்கள் பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் பண்ணலாம். ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு முதல் தலையை வந்து ரிலீஸ் பண்ணிடுங்க. ரிலீஸ் பண்ணிவிட்டு அப்புறம் கைகள் கால்கள் அப்படின்னு 1 by 1 நீங்கள் ரிலீஸ் பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் அடையலாம். ஸோ ஒரு நிமிஷம் கேப் விட்டுட்டு திரும்ப நீங்கள் இதையே வந்து ஃபாலோ பண்ணலாம். ஒரு 3 times வந்து நீங்கள் இதை பண்ணுங்கள். இல்லை 5 times முடியினாலும் நீங்கள் பண்ணலாம். ஸோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த ஜீரண சக்தி, அஜீரணம், இந்த செரிமானம் சம்மந்தப்பட்ட எல்லாமே வந்து உங்களுக்கு சீரடையும். அதுபோக அல்சர் வந்து குணமாகும், குடல் வால்வு பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா சரியாகும், கர்ப்பப்பை கோளாறுகள், அடி வயிற்று உப்புசம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து சால்வ் ஆகும். ஸோ தினந்தோறும் இதை நீங்கள் பண்ணுங்கள், பண்ணிட்டு வாங்க, நல்லா பயனடைங்க. பெண்களுக்கு மிகச்சிறந்த ஆசனம் நான் சொன்ன மாதிரி. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள். இந்த ஆசனம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்கள் ரிலேஷன்ஷிப்புக்கு தேவைப்படும்னா நீங்கள் வந்து இதை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்குள்ளே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடைய பெல் ஐக்கன் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணுறீங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மேலும் ஒரு உடல்நல தகவலுடன் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.